உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல் வந்து வீடியோ நம்பர் டுவெண்ட்டி எயிட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ நம்பர் டுவெண்ட்டி செவனில் நம்ம ஒரு நாலு சம்ஸ் என்ன பண்ணிருந்தோம் ப்ராக்டிக்ஸ் சம் கொடுத்தோம் அதோட ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வீடியோ நம்பர் டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் காட் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்து செகண்ட் சம்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் தான் ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் தேர்ட் சம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீ பை டூ அடுத்து ஃபோர்த் சம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸு அப்போ இதான் என்னென்னா நாலு குறிய ஆன்சர் நம்ம பார்த்துணும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு என்ன பண்ண போகிறோம் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இன்வெர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் புதுசாக ஒரு ரூல் படிக்க போகிறோம் உண்மையில் இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரியா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்னா சில ஃபார்முலாஸ் தெரியணும் அதாவது சைன் இன்வெர்ஸ் ஆஃபிக்ஸ் டிஃபரன்சேட் பண்ணா என்ன வரும்னா இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி டுவெல்த்துலேயே சரியா அதோட ஃபார்மலாவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது ரீகால் பண்றோம் அவ்வளவுதான் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரன்சேட் பண்ணால் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்கொயர் அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுருக்கப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிஃப்ரன்சியேட் பண்ணும்போது கொஸ்டின் வந்து சியில் ஆரம்பித்த ஆன்சரில் என்ன வரும் மைனஸ் வரும் அது நீங்கள் நல்லா நான் ஒத்துற வச்சிக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்கொயர் அடுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுவே கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர் அடுத்து சீக்கிரட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை x into ஸ்கொயர் ரூட் ஆஃப் x squared மைனஸ் ஒன்று சரியா இங்கே அதாவது சைன் இன்வெர்ஸுக்கும் காசு இன்வெர்ஸுக்கும் என்ன பாருங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது ஒரு எக்ஸ் வெளியே வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வருது அங்கே என்ன இருக்கு ஒன் ஸ்கொயர் சாரி ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இருக்குது ஸ்கொயர் மைனஸ் அடுத்து கொஸ்டன் இன்வர்ஸ் கொஸ்டினில் சி இருக்குது அதனால என்ன ஒரு மைனஸ் வரும் அப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது வந்து என்னென்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கூடிய ஃபார்முலா சரியா அடுத்து போலிக் ஃபங்க்ஷன் இருக்குது அதாவது சைன் ஹச் ஆஃப் எக்ஸு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது அப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஹைபர் போலிக் ஃபங்க்ஷன்ஸோட ஃபார்முலாவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம போக போகிறோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் போலிக் ஃபங்க்ஷன் சரியா இன்வர்ஸ் ஹைபர் போலிக் ஃபங்க்ஷன்னா சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்காதான் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா பார்த்தோம் அந்த ஃபார்மலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் சரியா சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் சேம் ஃபார்முலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி அதாவது சில சம்மில் என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் டிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன ரெண்டு மூணு ஃபார்முலா இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ ஹைபர் போலிக்கும் தனியாக இதுக்கு எப்படியும் என்ன பண்ணலாம் ஃபார்முலா நம்மளால் எழுத முடியும் சரியா அப்போ சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இக்குவல் என்ன வேணுன்னா லாக் இன்ட்டு என்ன இருக்குன்னா எக்ஸு லாக் ஆஃப் என்ன இருக்குது எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா காசு ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் x ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ள மைனஸ் ஒன்று அடுத்து டேன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இன்வர்ஸ் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் அப்போ நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நாபத்தில் இருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய சம்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் புரியும் சரியா அதனால் இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லையோ எழுதி என்ன பண்ணுங்க கொஞ்சம் நாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு வந்து சமயம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஈஸியான இருந்து ஆரம்பிக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் இருக்கு அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன பண்றோம் டிஃபரன்சியட் பண்ணா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக இதான் என்னன்னா ஃபார்முலா அப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரிதான் Tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட ஃபார்முலா வந்து ஒன் பை ஒன் ப்ளஸ் X திரும்ப இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்க எக்ஸாக ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் ஒன் வரும் அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதை எழுத மாட்டோம் எப்போயும் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் ரூட் எக்ஸ் இருக்கு அப்போ என்ன வரும்னா இந்த ஃபார்மலாவும் இங்கே சப்ஸ்கோட் பண்ணுங்கள் அப்போது ஒன் பை ஒன் ப்ளஸ் இந்த எக்ஸ் இருக்க பிளேஸில் இங்கே எக்ஸுன்னு வச்சுன்னா என்ன வரும் வரும் அப்போ இங்கே எக்ஸ் ரூட் எக்ஸை என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்றோம் சரியா இந்த ரூட் எக்ஸ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் டைம் டிஃபரன்சேட் பண்ணுவோம் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ் பவர் ஒன் பை டூ என்ன பண்றோம் டிஃபரன்சியேட் பண்ண போறோம் அப்போ என்ன பண்றோம் வேல்யூ முன்னாடி கொண்டு வரும் பவர் ஒன்னு மைனஸ் பண்ணோம்னா ஒன் பை டூல ஒன் போச்சுன்னா என்ன ஆயிரும் மைனஸ் ஒன் பை டூ கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் கீழே டிவைடில் கொண்டு வந்து எழுதியதான் நினைக்கிறேன் ஏன்னா இதுவும் என்ன இருக்குது ஒன் பை டூன்னு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த டூ என்ன பண்ணிடலாம் அதாவது இதை இது இதை ஃபஸ்ட்டு எழுதிங்க ஒன் ப்ளஸ் என்ன ஆயிரும் இதை அதாவது எக்ஸுன்னு வந்துடும் ஏன்னா ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும் ரூட் வந்து கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஒன் பை டூவில் இருக்க டூ அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்குது அதை கீழே கொண்டு வந்தால் என்ன பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன் பை டூன்னு இல்லை அந்த ஒன் பை டூக்கு மேலே என்ன பண்ணலாம் ரூட் எக்ஸுன்னு போட்டுடலாம் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ஒன் பை டூ இன்ட்டு ரூட் எக்ஸு இன்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் ஒன் ப்ளஸ் எக்ஸு சரியா அப்போ இதான் என்னென்னா இதுக்குரிய ஆன்சர் இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாது சிம்பிளியே பண்ண முடியாது இது உள்ளே மல்டிபிள் பண்ணி நமக்கு எந்த யூஸும் கிடையாது அதனால் என்ன பண்ணலாம் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸோட வேல்யூ தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஞாபகத்தில் ஒருத்தர் வச்சிருக்கோங்க எப்பயுமே மறக்காம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கா பாருங்கள் டி பை டி எக்ஸ் அதாவது காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு சரியா காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸுக்கு பல என்ன இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ என்ன பண்ணணும் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்ம் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஃபார்ம்னா மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இதான் என்னது இதுக்குரிய ஃபார்முலா சரியா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம் இங்கே சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்க பிளேஸ் என்ன பண்ணுறோம் அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர்டு திரும்ப என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸை ஒன் டைம் டிஃப்ரன்ஷியேட் பண்ணணும் அப்போ இதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் டூ எக்ஸை டிஃப்ரென்சேட் பண்ணால் டூ மைனஸ் த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் எட் பண்ணால் ஜீரோ அப்போ அது எழுத தேவையில்லை அப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை எந்தளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்போது ஒன் மைனஸ் இங்கே என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏஒ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணால் நைன் அடுத்து மைனஸ் டூ ஏபி சரியா அப்போ என்ன வரும் பாருங்க மைனஸ் டூ இன்ட்டு டூ என்ன ஆகிடும் ஃபோர் ஃபோர் அப்புறம் என்ன இருக்குது இங்கே ஒரு த்ரீ இருக்குது அப்போ என்ன வரும் ஃபோர் த்ரீ சார் என்ன வரும் டுவெல் எக்ஸு சரியா ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணலாம் அப்போ மைனஸ் டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணால் ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நைன் அடுத்து இதென்ன ஆயிரும் ப்ளஸ் டுவெல் எக்ஸு இப்போ இதை என்ன பண்ணலாம் ஒன் மைனஸ் நைன் ஏன்னா இது ரெண்டு தான் என்ன இருக்குது வேரியபிள் இல்லை கான்ஸ்டாக இருக்குது அப்போ மைனஸ் டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் எயிட் கிடைக்கும் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து நீங்கள் என்ன வெளியே எடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் மைனஸ் ஃபோரை கூட என்ன பண்ணிடலாம் வெளியே எடுத்துடலாம் சரியா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் ஃபோரை என்ன பண்ண போகிறோம் வெளியெடுக்க போகிறோம் மைனஸ் ஃபோரை வெளியெடுத்த இல்லாட்டி மைனஸை என்ன பண்ண முடியாது இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மைனஸை வெளியெடுக்காமல் நமக்கு எதுக்கு பிரச்சனை ஃபோரை என்ன பண்ணிக்கலாம் வெளியே எடுக்கலாம் சரியா ஃபோரை மட்டும் வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்குது பாருங்க மைனஸ் டூ இதுலேருந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து ஃபோர் எடுக்கிறோம் அப்போ வெளியே என்ன வந்துடும் டூ மட்டும் வந்துடும் சரியா அப்போது ஃபோரை மட்டும் எடுத்தால் என்ன இருக்கும் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ தான் என்ன இருக்கும் எக்ஸ் அப்படின் இருக்கும் சரியா இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே சிம்பிளிஃபை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த டூ டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன பண்ணலாம் இதுலேருந்து என்ன பண்ணுங்கள் மைனஸ் வெளியே எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு எக்ஸு ஸ்கொயர் முன்னாடி ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஃபேக்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா உள்ளே என்ன பண்ணுவோம் மைனஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் உள்ளே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம டீ டேபிள் போட்டால் நமக்கு என்ன இருக்குன்னா மல்டிபிள் பண்ணால் டூ வரணும் ஆட் பண்ணால் என்ன வரணும் மைனஸ் த்ரீ வரணும் அப்போ டூ ஒன் சார் அப்போ இது ரெண்டுக்கு என்ன வரும் மைனஸ் வரும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வெளியே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எக்ஸு மைனஸ் டூ அடுத்து எக்ஸு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இது மூணுமே என்னவாக இருக்குது மல்டிப்புளாக இருக்குது சரியா வெளியே இருக்க மைனஸ் ஒன்று சரியா அப்போ இந்த மைனஸ் ஒன்று என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்றில் மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த எக்ஸு மைனஸ் டூவில் மட்டும் என்ன பண்ணுங்கள் அந்த மைனஸ் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ மைனஸ் x எக்ஸ் மைனஸ் அப்ப இதான் என்னது இதுக்குரிய ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க இந்த டூ மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த வேல்யூ அதாவது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் அந்த வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இதை என்ன பண்ண முடியாது நம்மளால சிம்பிளை பண்ண முடியாது ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சமோட நம்ம நிப்பாட்டிக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணலன்னா உங்களுக்கு சம் கொடுக்கல ஏன்னா நம்ம ரெண்டு சம்தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இன்னமும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணணும்னா இன்னும் நிறைய சமோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சம் கொடுத்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா அப்போ நம்மளோட விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா இன்வெஸ்ட் கூறிய ஃபார்முலா கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போனால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூலில் பார்த்த மாதிரி தான் ப்ராக்கெட் குள்ளே எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறோம் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரியா இதுதான் கான்செப்ட் ப்ராக்கெட் குள்ளே எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதில் வேறு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் வேல்யூஸ் வந்து லார்ஜாக போயிட்டே இருக்கும் அப்படியே வெறும் எக்ஸ் மட்டும் என்ன வரும் மல்டிபிள் ஆஃப் ஒன் மட்டும் வரும் இதை நீங்கள் எந் எங்கே நீங்கள் டிஃப்ரென்சேட் பண்ணாலும் என்ன பண்ணணும் இதை நான் வச்சுக்கணும் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை சொல்லி கொடுங்க தயவு செய்து உங்கள்ட்ட வந்து கேட்கலாம் லெவன்த்து டுவெல்த்து பசங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம் அந்த பசங்களுக்கு இதை என்ன பண்ணுங்கள் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் மன் மின்சன் தேங்க்யூ